கோவை செய்திகள் தொடர்கின்றன தெற்கு தொகுதியில் தோல்வி பயத்தில் உள்ளவர்கள் பணப்பட்டுவாடா செய்ததாக மக்கள் நீதிமய்ய கட்சித் தலைவர் கமலஹாசன் குற்றம் சாட்டியுள்ளார் அது தொடர்பாக கோவை மாநகராட்சி மத்திய மண்டல தேர்தல் நடத்தும் அலுவலர் சுப்பிரமணியனிடம் அவர் புகார் அளித்துள்ளார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பணப்பட்டுவாடா நடப்பது மக்கள் நீதிமய்ய கட்சியின் பூத் ஏஜென்ட்டுகளுக்கு அனுமதி மறுத்தது தொடர்பாகவும் தாம் புகார் அளித்துள்ளதாக கூறினார் பணப்பட்டுவாடா பெருமளவில் நடந்துள்ளதாகவும் டோக்கன் யாருக்கெல்லாம் வழங்கப்பட்டுள்ளது என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் எனவும் புகாரில் குறிப்பிட்டுள்ளதாகவும் கமல்ஹாசன் தெரிவித்தார் இது மாதிரியான செயல்கள் ஜனநாயகத்திற்கு எதிரானது என்றும் அவர் மேலும் கூறினார்